எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அடி ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபாஸ் சார் வந்து நடிச்சிருக்க ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ் கரெக்ட். எஸ், அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துருந்துச்சு. இந்த மாதிரி அடி ப்ரூஸ் ரிலீஸ் ஆகும் திரையரங்குகள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் பார்த்தீங்கன்னா ஹனுமானுக்காக விடப்படும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா, வேர்ல்டு சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் ஷாக் ஆனாங்க, இன்க்ளூடிங் தியேட்டர் ஓனர்ஸ். ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் த டாக்கிங்காக வந்து இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு, அந்த ஒரே ஒரு வேர்டு ஹனுமான் அப்படின்ற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, இல்லாத மனுஷனுக்கு ஏண்டா அந்த இடத்துல இட விடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பல பேர் பல வாக்கில் என்ன என்னவோ என்னவோ அவங்க வாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது நான் ஒரு வேஸ்ட்டு அப்படி இப்படி சங்கி அம்மங்கி தூங்கி தாங்கி பூங்கி அப்படி ஜும் ஜும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா இது ஒரு, அதாவது படத்தை வந்து திருப்பி பார்க்க வைக்கிறதுன்னு இருக்க ஒரு விஷயத்துல, என்னடா புதுசாக ஏதோ பண்ணுறாங்க, ஓகே ஓகே நம்ம பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேர் இல்லை, பல பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்லாத ஒரு உருவமாக அங்கே இருக்குது, சும்மா தானே சீட்டு கிடக்கு, அந்த இடத்துல போய் உட்காரதுக்கு என்ன ஒன்று, இது போய் சீட்டு வேறு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேருக்கு பல சைடு பார்த்தீங்கன்னா புகச்சலாக விழ ஆரம்பிச்சிது. முக்கியமாக அந்த மதவாதிகள் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்திலா, இந்து மதத்தை வந்து வெறுக்கிற ஆட்களாக இருக்கட்டும். இது வந்து இது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் ஆக்சுவலாக, அதாவது தியேட்ரு சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு இடம் விடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். பட்டு அவங்க சைட்லேருந்து, படக்குழுவினர் சைட்லேருந்து ஒரு அப்ரோச் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வரவேற்கிறோமோ இல்லையோ, அதை வந்து ஏன் வந்து அதை வந்து கருத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி அதில் ஒரு ஆர்காசம் அடைஞ்சு அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் ஏதோ கண்ட மாதிரி, ஐயோயோ எப்பா 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 முடியலப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த ரெண்டு நாள் சோசியல் மீடியாவில் இதை வச்சு பேசிகிட்டே இருந்தாங்க. பட் அதில்னா அவங்கனா உடன்பாடே இல்லாமல் படக்குழுவினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் கேட்கலாம், நீ ஒரு அந்த அவன் தானடா நீ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்கலாம். பட்டு நான் வந்து அப்படி என்னால் யோசிக்க முடியல. அது அவங்கவுங்க விருப்பம், அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து படத்தை எடுத்திருக்காங்க, காசு போட்ட ஆளே ஃபீல் பண்ணலை அப்படிங்கும் போது 110 ரூபா கொடுத்து படம் பார்க்க போகிற, பார்க்குற உன் இடத்துல நீ உன் பாட்டுக்கு நீ போய் சீட்டில் உட்காரு, தேட்டருக்காரன் விட்டியானா அப்படின்னா அவன் பக்கத்தில் சீட்டில் வந்து உட்காரு, தமிழ்நாட்டில் எப்படி ஏது வேர்ல்டில் எப்படி ஏது அப்படின்ற ஒரு விஷயத்த நீ ஒதுக்கி வச்சுட்டு நீ பாட்டுக்கு படத்தை பார்க்க போகிற, நீ பாட்டுக்கு வர போகிற. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து எந்த கருத்து வேறுபாடு இருக்க போகிறதில்ல. பட் இதை வந்து கருத்து வேறுபாடுக்குள்ளே வச்சு கருத்து எடுத்து நான் கருத்து பேசுகிறேன் நீ கருத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே எல்லாம் பேசி ஐயோ அப்பப்பா சச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் சரியான ஒரு விஷயமா இருக்க போது செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமா சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கூஸ்ப மூமெண்ட்டாக வந்து இருக்க போகுது அப்படின்றதான் எனக்கு என்னோட பார்வையில் வந்து தெரியுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா சம்திங் பிக் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு படத்துக்கு வேல்யூ ஆஃப் த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிடைக்கும் அப்படின்ற எந்த டவுட்டும் கிடையாது. நான் அடுத்து சொல்லுவேன், அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வரவேற்புலையும் சரி பயங்கரமாக ஹிட் ஆக போகுது. லாஸ்ட் டைம் வந்த நம்ம பிரபாசர் படம் ராதேஷ்யாம் பல பேரோட ஃபேவரேட், பட் சில பல இடத்துல மிஸ் ஆனனால தான் சம்திங் ஒரு அந்த கொலாப்ஸ் வந்து ஆச்சு. பட் இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க. பட்டு இது எல்லா ஆடியன்ஸும் கொண்டாடுற அளவுக்கு தான் இருக்க போகுது அப்படின்றது என்னோட பார்வையில் எனக்கு தெரியுது. வேறு எதுவும் நான் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. அண்ட் தென் பிரபாஸ் சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். வேறு என்ன, படத்தோட டைரக்டருக்கு, படத்தில் ஒர்க் பண்ண சிஜி டிஐ சம்திங் பல ஒர்க்ஸ் பண்ண எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து என்ன கான்ட்ரவர்சி உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போடுவேன். நான் வீடியோ போட்டால் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்க, ஒரு 10 பேர் 20 பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஹாப்பி. ஆ தட்ஸ் இட், டாடா அண்ட் பாய்.